இப்போ ஒரு பெண்ணை என்ன சொல்லலாம், நம்ம என்னதான் இருந்தாலும் நான் சமைச்சா போகிறோம், உப்பு தொடுத்தா போகிறோம், செஞ்சனாச்சா போகிறோங்கிறீர் இருந்தாலும் அவர் தான் அதெல்லாத்தையும் பண்ணுறார். எனக்கு என்னமோ கஷ்டப்பட்டு மோட்சம் போகிறது தான் வசத்தின்னு தோன்றதுன்னு ஆகும். இதை யாரானு சொல்லுவாளா என்ன சுவாமி, கட்டப்பட்டு மோட்சம் போகிறது போய் வசத்தியா? கட்டமே வேண்டாம், சுலபமாக போகலாம். இல்லை கட்டப்பட்டா போகிற இடம் உயர்ந்த இடம், எளிதான வழியில் போகிற இடம் சுமார் இடம்னு சொன்னாலும் சரி. பெருமாள் ரெண்டு வைகுண்டம் வச்சுட்டு கட்டப்பட்டு வர்றவாளாம் அந்த வைகுண்டத்துக்கு போங்க, சுமாராக வர்றவாளாம் இந்த வைகுண்டத்துக்கு போங்கன்னு சொன்னாரா? யாருக்கா இருந்தாலும் ஒரே வைகுந்தம், அங்கே போன பிற்பாடு மாறுதல் கிடையாது. அப்போ எளிதான வழியைத்தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். கலி எளிதானது, பெண்ணு உயர்ந்தவள், நான்காவது வர்ணத்தவருக்கு இன்னும் எளிமை உயர்த்தி கெட்டுகிறது. அதுக்கப்புறம் வேதவியாசர் சொல்றார், ஏன் நாலாவது வர்ணத்துக்குன்னு அந்த பெருமை சொன்னேன் தெரியுமோ, பகவானுடைய திருமேலிலேருந்து உருவாறுதலே அவன் திருவடியிலேருந்து உருவானவர்கள் தான் நான்காவது வர்ணம். இன்னென்ன இடத்துலேருந்து பிராமணோசிய முகமாசீது பாஹூ ராஜன் நக்ருதா ஊரு ததசை அத்வைஷா பத்மாகம் சூத்ரோஜாயதா சந்திரமாமனசோஜாதா என்னும் உபனிஷத் வாக்கியம் சொல்றது. பகவானுடைய வாயிலிருந்து பிராமணன் தோன்றினான், தோள்களிலிருந்து க்ஷத்திரியன் தோன்றினான், தொடையிலிருந்து வைசியன் தோன்றினான், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருது. அப்போ திருவடியிலேருந்து தோன்றினவன் நாலாவது வர்ணம். ஒரு ஒரு கோவிலுக்குன்னு போகிறோம், பெருமாளை சேவிச்சுட்டு உன் திருவடியே சரணம்னு சொல்லுவோமா, உன் தோளே சரணம்னு சொல்லுவோமா? யாரும் பெருமாளை தோளெல்லாம் சரணாதி பண்ண முடியாது. அவரை சேவிக்கச்சேவே நமக்கேற்ற இடம் திருவடி தானே தவிர தோளும் இல்லை கையும் இல்லை. கையை பிடிச்சா நண்பன் அர்த்தம், திருவடியில் விருந்தா தான் அடியவன் அர்த்தம். நாம் எல்லாரும் என்ன சொல்லிக்கிறோம், அடியேன். அது இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல்ல யாரை பார்த்தாலும் அடியேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன அடியேன்னா, உமக்கு நான் அடியவன். அடியவன் சொன்னாலே அடியில் விழறவன் தான் அடியவன், திருவடியில் விழுகிறானோ அவன் தான் அடியவன். அந்த திருவடியிலேருந்து யார் பிறந்திருக்கானோ அவனுக்கு எப்பவுமே சிறப்பு தானே. அதனால கலியுகத்துக்கு இது தனி சிறப்பு, பெண்களுக்கு தனி தர்மம், நான்காவது வர்ணத்தவர்களுக்கு தர்மம், இதை புரிந்து கொள்வீர்கள் என்று வேதவியாசர் ரிஷிகளுக்கு ஓதினார். ரிஷிகளுக்கெல்லாம் திருப்தி. இந்த சரித்திரம் முழுக்க ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இது இப்ப மனசுல வாங்கிடுங்க. ஆஹ், கலியுகத்துக்குன்னு நல்லதும் இருக்குங்கிறத முதல்ல ஒத்துப்போம். நம்ம யாருக்கும் இப்போ கலியுகம்னாலே ஆபத்து தான், இழந்தோம் என்று மனம் தளர்ந்து போயிட வேண்டிய தேவையே இல்லை. கலியுகத்தில் இருக்கிறதுல வேற மார்க்கத்தில் நன்மை இருக்கு, வேறொரு கோணத்திலேருந்து சுலபமாக கிடைச்சிரும் போல் இருக்கு. இனி அந்த தர்மம் என்ன, எப்படி இருந்திருந்தால் நமக்கு கலியுகத்தில் சுலபமாக இருக்கும் என்று பார்ப்போம். கலியுகத்துக்குன்னு எடுக்கப்பட்ட தர்மம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிக்கச்சே ஒரு ஸ்லோகம் சொன்னேன் பாருங்க, அந்த ஸ்லோகத்தில் நாலு யுகத்துக்கு தர்மமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தர்மம்னா எது, இந்த வாழ்க்கை வாழறதை பற்றி நான் சொல்லவே இல்லை, அதை முதலே சொல்லிட்டேன். அதே போல இப்ப பகவான் சொல்றது எளிதான மார்க்கம், நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கோ. இதோ உன் பக்கத்துல இருக்கிற அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே சொல்லுடு. அதுக்கும் அதே மோட்சம் தான் கிடைக்க போறது. வசந்த பொருள் பொருள்ல மாறுதலே இல்லை இப்போ, அதே மோட்சம் கிடைச்சிரும். இல்ல அது வேண்டாமா, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒரே தியானம் யோகம் அதெல்லாம் போனாலும் அதே மோட்சத்துக்கு தான் வந்து சேரப்போறேன். எது வேணும்னு கேட்டால், இச்சுவை தவிர யான் போய் இந்த சுவை நாமங்களை சொல்றத சுவையை விட்டுட்டு வைகுந்தமே வேண்டான்னு தொண்டர் இப்படி ஆழ்வார். அச்சுவை பெருனும் வேண்டே நரங்கமான அருளானே, நாம சங்கீர்த்தன சக்கர பொங்கலாட்டம் இருக்கு, வைகுந்தம் தத்யோதனமாட்டம் இருக்குன்றார். அவர் உயரத்துக்கு வேற போனோம் வேண்டாம், அது வெறும் வெறும் தத்யோனம் தான், ஒன்றும் பெருசு இல்லை. இந்த லோகத்திலிருந்து நான் நாமங்களை சொல்லிட்டே கழிச்சுக்கிறேன், அதுதான் எனக்கு வேணும். அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு ஏன் சொல்லியிருக்காருனால், நாமங்கள் சொல்லுவது எளிது, நாமங்கள் அதே வலிய பயனை கொடுக்கும். அதனால் தான் இந்த ஸ்லோகத்தில் கலௌ சங்கீர்த்திய கேசவம், கேசவ பெருமானுடைய திருநாமங்களை பாடுங்கள். ஹே கிருஷ்ண மாதவ முராரே கோவிந்த புண்டரீகாட்ச அபாபத் பாந்தவ அநாதரக்ஷக, எத்தனையோ நாமங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த நாமங்களை சொல்லி சொல்லி பாடிட்டு இருந்தோம்னால் இந்த யுகத்தில் மிக எளிது. அதுக்காக தினமும் கொஞ்ச நேரமானு ஒதுக்கணும், கொஞ்ச நேரம் ரொம்பன்னு சொல்லலை. ஏன்னா ரொம்பன்னு சொன்னால் கிருதயுகம் ஆகிடப்புறோம். இப்போ நாம் இருக்கிறது கலியுகமும் இல்லையோ, அப்போ எல்லா வேலைக்கு நடுவில் கொஞ்ச நேரம். இதை இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எத்தனை நாள் இழுக்கும் சுவாமி? இப்போ வேற விஷயம் பார்க்க போகிறோம். அப்போ கலியுகத்துக்கு தர்மம் நாம சங்கீர்த்தனம்னு தெரிஞ்சுனுட்டோமா? இது வெறுமை தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லை. இப்போ எந்தெந்த கோணத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். ஒன்று, பகவானுக்கு தொண்டு புரிஞ்சாகணும். ரெண்டு, பாகவதர்களுக்கு தொண்டு புரிஞ்சாகணும், மனிதனுக்கு தொண்டு புரியணும். மூன்று, மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் தொண்டு புரியணும். இதுதான் கலியுகத்துக்கு ஏற்ற காரியம். நாலு யுகத்துக்குமே இது சிறப்பு. மூணு பேர், பகவான், பாகவதர்கள், ஜீவராசிகள்,
இந்த மூணு பேருக்கும் தொண்டு புரிஞ்சுட்டு இருக்கிறது சுலபம். இதுல மன வேலையை விட உடம்பு வேலை நிறைய இருக்கணும். அது முன்னாடியே பார்த்துட்டோம். ஏன்னா மனசுக்கு வேலை கொடுக்கறதுனா கடினம், உடம்புக்கு வேலை கொடுக்கறதுன்னா எளிது. பகவானுக்கு தொண்டு புரியணும், ஆனா தியானம் பண்றது கஷ்டம். பாகவதாருக்கு தொண்டு புரியணும், ஓஹோன்னு அவர்களை நினைச்சு பல்லாண்டு பாடுறதெல்லாம் எங்களுக்கு வராது. ஜீவராசிகளுக்கு தொண்டு புரியணும், அப்படியே எல்லா ஜீவராசிகளும் ஓஹோன்னு இருக்கணும்னு தியானம் பண்ண எங்களுக்கு தெரியாது. இது மூணுமே எங்களால் ஆகாது. இப்ப நித்தியம் பெருமானோட உட்காந்து ஜகத்தெல்லாம் வாழணும், எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும்னு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணு என்ன பண்ணுவோமா? நாங்க நன்னா இருக்கணும்னு தியானம் பண்றதுக்கே எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ எங்கேயோ சிங்கம் புலி ஆடு புலி எல்லாம் நன்னா இருக்கணும் தியானம். நாங்க என்ன ரிஷியா? யோகிகளும் இல்லை, ரிஷிகளும் இல்லை. அவர்கள் தியானம் பண்றா, ஜகத்தே வாழணும், அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனிய இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்றோம்னால் உலகமெல்லாம் நன்னா இருக்கணும். லோகக்ஷேமத்துக்காக தியானம் பண்றவா முனிவர்கள், நம்மால முடியாது. அவ 100,000 வருஷம் தியானம் பண்ணுவா, எதுக்கு பண்ணிருந்தீர்? 10,000 வருஷம் ஒரு யாகம் பண்ணுவா, எதுக்கு பண்ண? லோகக்ஷேமார்த்தம்ங்கிறா. உலகமெல்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ மூலையில் இருக்கா பாருங்க. நாம ஒண்ணு அந்த கோட்டியில் இல்லையப்போ. நாம நன்னா இருக்க தியானம் கூட நம்மால பண்ண முடியல. அப்ப என்ன செய்யலாம்னால், சரி தியானம் பண்ண வேண்டாம், உடல் உழைப்பால கைங்கறி பண்ணலாமோ இல்லையோ, அப்படிதான் இருக்கணும். இப்போ கலியுகத்தில் எளிய மார்க்கம்னு சொன்னால் உடல் உழைப்பு மார்க்கமா இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப முக்கிய தேவை. இப்போ கலியுகத்தில் என்ன மார்க்கமோ அது எனக்கு தேவையானதை கொடுக்கறதா இருக்கணும். வெறும் மோட்சம் கொடுக்கறதா இருந்தா பிரயோஜனப்படாது. அதுதான் முன்னாடியே இருந்திருக்கேன். இப்போ ஆனா இப்ப எல்லாருக்கும் ஆசை பெருகி போதோ இல்லையோ, நேர மோட்சத்துக்கா எல்லாம் கேட்க வந்திருக்கலாமே. கலியுக தர்மம் என்னன்னுட்டு உபன்யாசம் கேட்கறதே கலியுக தர்மம். நீங்கள்லாம் தர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணிருக்கீள் அப்படின்னு தூத்துக்குடியில் இருக்கிற பெருமாள் இங்க வந்து இங்கேருந்து உங்க எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லட்டுமே, கிளம்பிடலாமா? நேரம் அவர் வந்து எல்லாம் ஆச்சே நீங்கள்லாம் ரொம்ப நன்னா சிரிச்சுன்னு கேட்டிருக்கீளே, அப்படியே சிரிப்போட வாங்கோ கிளம்பலான்னு சொன்னால் உடனே சிரிப்பு மாறிடும். இப்போ என்ன சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கமோ அப்புறம் சிரிக்க மாட்டோம். ஆமாம், ஏதோ உபன்யாசம் 3 நாள்னு போட்டால் கேட்க வந்தா அதுக்குன்னு திடீர்னு கலியுக தர்மம் பண்ணால் மோட்சம்லாம் போனோம், அதெல்லாம் நாங்கள் தயாராகவே இல்லை. இப்போ இன்னும் உபன்யாசம் கேட்க வந்துடலன்னா ஏதோ கேட்டு வைப்போம்னு கேட்க வந்தோம், கிளம்பிடுவோம்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. இன்னும் பிள்ளை படிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது, பேரம்பேத்தி பார்க்கணும், எனக்கு சதாபிஷேகம் ஆகணும், இது ஒன்றுமே ஆகாத நாங்களுமே வந்துட முடியுமா? இது நல்ல பெருமாளாக இருக்கே நெருப்போ, கேட்கறவாள்லாம் மோட்சம் கொடுக்கறதா இருந்தால் அடுத்த வருஷத்துலேருந்து உபன்யாசம் கிடையாது என்கிற அளவுக்கு நாம் இருக்கோம். அதனால இப்போ தேவை நமக்கு இந்த லோக தேவையை கொடுக்கணும். அதே வந்த பெருமாள் இப்படி மாற்றி சொல்கிறாருன்னு வச்சுங்க, நீங்கள்லாம் ரொம்ப நன்னா என்னை பற்றி கேட்டிருக்கீள், நாமங்கள்லாம் சொல்லியிருக்கீள், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னார். நமக்கு சட்டுன்னு வீடுன்னா மோட்சத்தை தான் சொல்லுவா. ஆழ்வார் பாட்டிலெல்லாம் வீடு வீடுன்னு பெரு வீடு பெரிய வீடு முக்தின்னு சொல்லுவா. இந்த பெருமாள் அதைத்தான் சொல்கிறாரோன்னுமோன்னு கொஞ்சம் பயந்தோம். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை நீ ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஏதோ திட்டம் போட்டு போல் இருக்கே, அதை வாங்கி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இப்போ நீர் வாரும் வரவேற்கிறோம் அவனுக்கு, இப்போ என்ன வேணுமோ, ஆனால் நான் ஏற்கனவே இருக்கேன், அது வந்து 900 சதுரடி தான் இருக்குது, நீர் 1,500 வாங்கி கொடுப்பீன்னா வாரும். அதுக்கு பெருமாள் உள்ள சின்ன விதி போட்டார், இப்போ 1,500 வாங்கித்தரேன், உன்னோட 80வது வயசுக்கு நான் இப்படி சொல்கிறபடி இருந்துட்டு நான் கொடுக்குற பெரிய வீட்டுக்கு வந்துடணும், வரியான்னு கேட்டார். இப்போ நீர் 1,500 வாங்கி கொடுக்குற பட்சத்தில் வரேன்னு அவர் சரின்னு கொடுத்துட்டார். இப்போ அப்போ இந்த யுகத்தில் நமக்கு என்ன தேவை? இப்போ எனக்கு என்ன ஆசையோ அதை கொடுத்துட்டு இந்த யுகம் அதாவது இந்த பிறவி எனக்கு முடியும் போது மோட்சம் கொடுன்னு சொன்னால் சரி, அதை யாரும் மறுக்க மாட்டோம். இப்போ வந்த பெருமாளே கூட இந்த பிறவியின் இறுதியில் மோட்சத்துக்கு வரீன்னா உடனே ஒத்துணும் எல்லாரும், அது கண்டிப்பாக செய்யணும் சார். இப்போ கூட்டிருந்தா முடியாது, அவ்வளோதான் சொன்னமே தவிர முடியறச்சே கூடும். பெருமாளுக்கு ஒரு ஆசை, அது என்ன அப்போ மட்டும் வரேங்கிறே, இப்போ மட்டும் வரமாட்டேங்கிறியே, ஏன் அடுத்த பிறவி வேண்டாமன்னால், இல்லை நான் பண்ணியிருக்கிற பாபத்துக்கு அது மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால உம்மகிட்ட பேசி இப்போவே வாங்கி வச்சுனுடலாம், அடுத்த பிறவி தாழ்ந்த பிறவியாக இருந்தால் கட்ட பண்ணப்போ அது மோட்சத்துக்கு வந்துடுறோம். பின்ன இப்போ நாள் இப்போ கொஞ்சம் சுமாராக ஒழுங்காக இருக்கேன், நேரம் நீர் அழைச்சின்னு போயிட்டு இருந்தால் நம்மளால் முடியாது, அதனால் இப்போ இருக்கிறதுக்கு நல்லா சௌக்கியமாக வாழ்ந்துடுறேன், நீர் வேறு வீடு வேறு வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் இருக்கும், இந்த பிறவிக்கு அப்புறம் எனக்கு பிறவி வேண்டாம், முக்தி கொடுத்துரும் வந்துடுறோம்னால் அதுக்கும் ஒத்துக்கிறார் பெருமாள். ஏதோ ஒன்றை பண்ணி இவன் வந்து சேர்ந்தான்னா சரி, இப்போ இருக்கிறத கொடுத்தாலும் சரி, எப்போ இருக்கிறத வாழ்ந்தாலும் சரி. அப்போ கலியுகத்தில் என்ன தேவை? ஒரே மார்க்கம், நாம் எடுக்கிற ஒரே முயற்சி, இந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும், அந்த லோகத்து பயனையும் கொடுக்கணும், ரெண்டும் இருந்தால் தான் நம்ம மனசு இப்போ ஒப்பும். அது எது செய்யும்னால் பெருமாள் செய்கிறாரோ இல்லையோ நாமங்கள் தான் செய்யும். நாம சங்கீர்த்தனம் பண்ணினால் வியாதியும் தொலையும், விரோதியும் போவார், ஐஸ்வர்யமும் பெருகும், ஆயுளும் கிட்டும், முக்தியும் கிட்டும்.
எதுவாக இருந்தால் அது பலமாக இருக்கே, இல்லை பெருமான் தானே இதை கொடுப்பறனால் அவர் பிரதிநிதியான நாமங்களே, அவரை நேரம் பிடிக்க முடியலேங்கிறதுக்காகத்தான் திருநாமங்களை பற்றி கொடுக்குறோம். அதை சொல்ல சொல்ல அனைத்தும் கொடுக்கும் என்று திருமங்கையாழ்வார் சொல்கிறார். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்றதாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சொல்ல தெரிஞ்சுட்டேன், நாமத்தை தெரிஞ்சுட்டேன், என்னெல்லாம் கொடுக்குங்கிறார். குலந்தரும் உயர்ந்த குலத்தில் பிறக்க வைக்கும், நான் தான் பிறந்தாச்சே சுவாமின்னால் எல்லாராலும் மதிக்க வைக்கும்னு அர்த்தம். குலந்தரும்னு சொன்னால் இனிமே பிறக்க வைக்கும்னு அர்த்தம் இல்லை. குலந்தரும் செல்வம் தந்திடும், நிறையா பணம் கொடுக்கும். எதுக்கு? வெறும் ஓஹோன்னு பட்டாட்டோப்ப வாழ்க்கை வாழறதுக்காக இல்லை. இப்போ அந்த பணத்தை பெற்று நல்லதனமாக கைங்கரியத்தில் செலவழிக்கிறதுக்காக. பணம் இருக்கிறது தப்பே இல்லை. இப்போ அதை சரியான உபயோகப்படுத்துகிறமானு தானே கேள்வி. பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஜகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் நன்னா நன்மை ஏற்படுங்கிறதுக்காக நம்ம செல்வம் செலவழியணும் இல்லையோ, அதற்குரிய செல்வம் கிட்டும். குலந்தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நமக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் ஒழிச்சுடும். என்ன பாபமோ பாப வினையோ வினையின் பயனோ ஏது நமக்கு துன்பமே கொடுக்காம ஒழிச்சுடும். அதனால நாராயணாவென்னும் நாமம். ஒரு அறிவிப்பு, டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3